வணக்கம். இன்று உலக அளவில் இரண்டு வெவ்வேறு துறைகளில், அதாவது சொல்லணும் மியூசிக்கல் மற்றும் மோட்டார் வெஹிக்கிள் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிகிட்ருக்க யமஹா கார்பரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்ருக்கோம். உலகளவில் பேசப்படுற யமஹா கார்பரேஷன் உருவாக்கின யாருன்னு பார்த்தீங்கன்னா டொரக்குசு யமஹா அப்படிங்கிறவர் தான். இவரோட நேம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா யமஹா அப்படிங்கிற நேமே வந்துச்சு. யமஹாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சிம்பிள் இருக்கும், அதாவது யூ ஷேப்பில் மூணு கம்பிகள் வந்து இணைக்கப்பட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த மூன்று கம்பிகளுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா டியூனிங் ஃபோக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சொன்னால் சைனாவில் வந்து இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு கம்பி. ஸோ அந்த கம்பியை வேகமாக தட்டினா பயங்கரமான அதிர்வலைகளை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் நினச்சி இந்த சிம்பலை வச்சிருப்பாரோ அப்படிங்கிறத இப்போ நினைக்க தோணுது. அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் கக்கி அப்படிங்கிற பேரில் தான் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் தான் பார்த்தீங்கன்னா யமஹா கார்பரேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த யமஹா கார்பரேஷன் உருவாகிறதுக்கான வரலாறை பார்த்துருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா யமஹா அப்படிங்கிறவரோட வரலாறு தான் பார்க்கணும். யமஹா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நார்மலான லைஃப் தான் வளர்ந்துட்டுருக்கான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாட்ச் மேக் பண்ணுற கம்பெனி தான் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. பட் அது வந்து அந்தளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணுறதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிக்ஸாலாம் ஓட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவரோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ரீட் ஆர்கான் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது, வந்து ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இவரும் என்ன பண்ணுறாங்கனாக்க இவருடைய பிரச்சனைக்காக என்ன பண்ணுறாங்க, இவரும் போய் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை போய் பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை ரொம்ப முயற்சி செஞ்சு அதை வந்து கடைசியாக ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துறாரு. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்ம வந்து ரீட் ஆர்கான் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு. ரீட் ஆர்கான்னா ஒன்றும் இல்லைங்க, பியானோ மாரியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது பார்த்திங்கன்னா கால் மற்றும் கைகள் மூலியமாக ஏற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்துருச்சு. பட் அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிடையாதுனால அந்தளவுக்கு கால் மூலியமாக தான் ஏற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பைர் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் உருவாக்கி அதை கொண்டு ஒரு இடத்துல வந்து காமிக்கிறப்ப அந்த ப்ரோட்டோக்கால் வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது சொல்லலாம் அந்த ப்ரோட்டோக்கால் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா 4 மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்கி அதை கொண்டு ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 4-5 இடத்துல வந்து இவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கூல்லேருந்து 290 இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வருது. ஸோ அந்த இடத்துல தான் அவரோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் ஆனிச்சுன்னு சொல்லணும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1900 பியானோ வந்து இவங்க தனியாகவே தயாரிச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 2nd உலகப்போர் வந்த சமயத்தில் இவங்களோட தொழில் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுன்னு சொன்னோம். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆர்மிக்கு தேவைப்பட்ட மாதிரியான ஒரு சில உதிரி பாகங்களை வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க. 2nd உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து மோட்டார் கம்பெனியில் இறங்குறாங்கன்னு சொன்னோம். அதாவது சொல்லப்போ 1955 வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து மோட்டார் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கான கம்பெனியை உருவாக்குறாங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் RA1 அப்படிங்கிற ஒரு பைக்கு வெளியிடுறாங்க. அந்த பைக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெஹிக்கிள் நிறையா வெளியிட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அடுத்த விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமஹாவிலேருந்து அதிகமாக பயன்படுத்தப்படுற பைக்னு சொல்லப்போனாக்க R15 இருக்கட்டும், இல்லை FZ இருக்கட்டும், இல்லை சொல்லப்போனாக்க RX100 இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கிளை சொல்லிட்டு இருக்கலாம். RX100 பார்த்தீங்கன்னா 1986 ஒரு ப்ரொடக்ஷன் நப்பாட்டினான்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்களோட கனவு பைக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க நிறையா பிஸ்னஸில் இருக்கணும் சொல்லலாம். அதாவது சொல்லப்போனா தரையிலையாக இருக்கட்டும், இல்லை தண்ணியிலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து மிகப்பெரிய சாதிச்சுட்டுருக்கான்னு சொல்லணும். தரையில் சொல்லப்போனா பைக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கூட்டராக இருக்கட்டும், இல்லை மலை ஏறுற வண்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிச்சுட்டுருக்கான்னு சொல்லணும். அது இல்லாமல் சில கார் கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தயாரிச்சு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் தண்ணியில் வேவுறனராகட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணிட்டுருக்காங்கிறது தெரிஞ்சிருங்க. அது இல்லாமல் வந்து அவங்க மெயினாக வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கனு தெரிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்தோம்னாக்க இந்த கம்பெனியில் வந்து மொத்தம் 28,000 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வருஷத்துக்கு வந்து $4 பில்லியன் அளவுக்கு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சாதனை பண்ணிட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட் ஆர்கான் தயாரித்த கம்பெனி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி உங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஸோ நீங்களும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாலோ, இல்லை கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிற ஐடியா இருந்தாலும் இவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு எந்த சமயத்துலையும் விடாமுயற்சியை விடாமல் தன்னம்பிக்கையோடு போகிறான்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றிங்கிறது மிகப்பெரிய கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.